ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்காரம். ஜிஜே கிச்சனுக்கு உங்களை அன்புடன் நினைக்கிறேன். பாருங்கள், குக்கர் வச்சுருக்கேன். இதில் வந்து உடனடி குருமா, தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் மேட்சான ஒரு உடனடி குருமா நம்ம செய்ய போகிறோம். தக்காளிக்கு ஒரு அஞ்சு பழம் நான் எடுத்திருக்கேன். நம்ம எத்தனை பேர்த்துக்கு செய்கிறோமோ அந்தளவுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க. நல்லா நாட்டு தக்காளி பழமாக இருந்தால் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இதை கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி நான் வந்து கட் பண்ணி போட்டாச்சு. ரெண்டு பச்சை மிளகாயை நான் உடச்சி போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். கருவேப்பிலையில் கொஞ்சம் மூணு பல் பூண்டு, சாரி கொத்தமல்லிங்க இந்த கருவேப்பிலை போட்டுட்டேனே, ஒரு கால் ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், ஜீரகமாக இருந்தாலும் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இது எல்லாமே கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே இதுக்கு நம்ம என்ன அரைக்கணும் அப்படிங்கிறத அரைச்சிக்கலாம். இது விசில் வரட்டும். ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இந்தளவுக்கு இஞ்சி பூண்டு அதில் போட்டிருக்கோம், இருந்தால் ஒரு நாலு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை, கறிவேப்பிலை, கொத்தமல்லி. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூன் கசகசா. பாருங்கள் பார்க்கலாம், ரொம்பவே சூப்பராக நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம தனியாக வதக்கிட்டு இருந்தால் வந்து லேட் ஆகும். இது டக்குன்னு நம்ம வந்து லேட்டாக எழுந்திருக்கிறோம், வேறு கெஸ்ட்டு வராங்க, டக்குனு செய்யணும் அப்படின்னா இதை இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு அதிகபட்சமாக ஒரு பத்து நிமிஷத்தில் நம்மளுக்கு வந்து அருமையான குருமா ரெடி ஆகிடும். இதை நல்லா மசித்து விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து இப்போ இதில் சேர்த்துடலாம். இதுக்கு முன்னால் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லாவே கலந்து விட்டுடலாம் அரைச்சதை. இது வந்து ஒரு கொதி வந்தால் போதும் நமக்கு. பாருங்கள், அருமையான குருமா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து உடனடி குருமா, டக்குன்னு இட்லி தோசை, காலையில் நம்ம பூரி, சப்பாத்தி எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் இது செமையாக இருக்குங்க. பாருங்கள், ரொம்ப சேர்ந்த மாதிரி ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம வந்து எத்தனை பேருக்கு செய்கிறோமோ அந்தளவுக்கு எல்லாமே அதிகம் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான குருமா. இது ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், அருமையாக நல்ல சூப்பரான ஸ்மெல்லில் நம்மளுக்கு வந்து குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து தாளிச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு ஸ்டவ்வில் நம்ம தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க போதும், நல்லா சூப்பராக ஸ்மெல் வந்துடுச்சு. தாளிக்கிற அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம பிரியாணிக்கு போடுற தாளிக்கிற எல்லாமே நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இந்த நெய்யில் சேர்த்துடலாம். பாருங்கள், இதை எடுத்து நம்ம
இட்லியெல்லாம் ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக நம்மளுக்கு சூப்பராக குருமா பாருங்கள். 10 நிமிஷத்தில் உடனடி குருமா நம்ம வந்து, அதனால தான் நம்ம வந்து குக்கரில் வைக்கிறோம். குக்கரில் வந்து 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு வந்து கம்மியாக தான் நம்ம 3-4 பேருக்கு செய்கிறோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் தான் இது வந்து தேவைப்படும். ரொம்பவே சூப்பரான குருமா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க சூப்பரான நம்மளுக்கு உடனடி தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் தான் போட்டிருக்கேன். தக்காளியும் நீங்களே பார்த்துருப்பீங்க, எல்லாமே கம்மி தாங்க. என்ன சொல்கிறது, எண்ணெய் வந்து நம்ம ஊற்றவே இல்லை, இந்த தாளிச்சை நெய் மட்டும்தான். குக்கர்லேயே வச்சதுனால சீக்கிரம் வேலை ஆகிடுச்சு, உங்களுக்கு எண்ணெய் வந்து நிறையா செலவாகல. வதக்கிறதுனா ரொம்ப உங்களுக்கு டைமும் ஆகும், எண்ணெயும் செலவாகும். இது வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்லேயும் இருக்கும், டக்குன்னு நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். இப்போ செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை இந்த மாதிரி இந்த குருமாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஜிஜி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.